தமிழகத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கான இறுதி பருவத் தேர்வு வரும் 15ஆம் தேதிக்கு பிறகு நடத்தப்பட இருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இறுதி பருவத் தேர்வை தவிர மற்ற பருவத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இறுதியாண்டு மாணவர்களுக்கான தேர்வையும் ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இறுதியாண்டு மாணவர்களுக்கான தேர்வை நடத்த வேண்டியது கட்டாயம் என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் அமைச்சர் கே பி அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பல்கலைக்கழகங்களின் கட்டுப்பாட்டில் பயிலும் மாணவர்கள் மற்றும் பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கான இறுதி பருவத் தேர்வு வரும் 15ஆம் தேதிக்கு பிறகு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான விரிவான தேர்வு அட்டவணை மற்றும் தேர்வு மையங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் இறுதியாண்டு தேர்வுகளை மாணவர்கள் நேரில் வந்து எழுதக்கூடிய தேர்வாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிஆர் படிப்பில் சேருவதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு வரும் 7ஆம் தேதி தொடங்கும் என்றும் கே பி அன்பழகன் அறிவித்துள்ளார். தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.